தமிழகம் மீண்டும் மூவேந்தர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது களப்பிரர்களுக்கு அடுத்து தமிழகம் பல்லவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது அந்த காலகட்டத்திலும் சோழர்களின் ஆதிக்கம் சொல்லு இல்லை கிபி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து வரை சோழர்களால் தலையெடுக்கவே முடியவில்லை ஆட்சி அதிகாரம் முற்றிலும் பறிக்கப்பட்டு சோழர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்த காலம் அது கிபி ஐந்திலிருந்து எட்டாம் நூற்றாண்டு வரை பழையாறை உரகபுரம் ஆகிய ஊர்களில் மட்டுமே சோழர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அது தவிர செல்வாக்கு இல்லாத அந்த காலகட்டத்தில் சோழர்கள் காவேரி கரையோரமாக வாழ்ந்து பலர் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு தெலுங்கு மற்றும் கன்னட நாடுகளுக்கு குடிபெயர்ந்தார்கள் அவர்கள் ரேநாட்டு சோழர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எப்படி ராஜராஜன் காலத்தில் தஞ்சாவூருக்கு ஒரு தனிச்சிறப்பு இருந்ததோ அதுபோல அதற்கு முன்னர் சோழர்களின் வாழ்விடமாக இருந்தது பழையாறை இது நீண்டு நிறைய வரலாறு கொண்ட நகரமாகும் இங்கே வரலாற்று காலத்திற்கு முந்தைய முதுமக்கள் தாளிகளும் பானை ஓடுகளும் ஏராளமாக கிடைத்துள்ளன சோழர்கள் காலத்தில் அது பழைய ஆறை என்றும் அழைக்கப்பட்டது பல்லவர்கள் தென்னாட்டை ஆண்ட சமயத்தில் பழையாறை சோழர்களின் தலைநகரமாக இருந்திருக்கிறது பழையாறில் வாழ்ந்து கொண்டு பல்லவர்களுக்கு அடிபணிந்து வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள் சோழர்கள் மீண்டும் விஜயாலய சோழனால் சோழர் ஆட்சி திரும்பிய போதும் பழையாறின் முக்கியத்துவம் குறையவே இல்லை சோழ அரசின் தலைநகராக தஞ்சை மாற்றப்பட்டாலும் சோழர்களின் பல மாளிகைகள் பழையாறில்தான் இருந்தன களப்பிரர்களிடமிருந்து காஞ்சியை மீட்ட பல்லவர்கள் மீதமுள்ள குறுநில மன்னர்களையும் தோற்கடித்து காவேரி கரை வரை அவர்களுடைய அதிகார எல்லையை பிரிவுபடுத்தினார்கள் அதன் திருப்பம் கிபி எண்ணூற்றி ஐம்பதில் வந்தது அதை விஜயாலய சோழன் ஏற்படுத்தினார் அந்த திருப்பத்தை அதாவது விஜயாலய சோழன் தஞ்சையை கைப்பற்றி சோழ ராஜ்யத்தை நிறுவியதை இவ்வாறு கூறுகிறது கோச்செங்கனான் மரபில் வெற்றிக்கு இருப்பிடமாயும் தோல் வலிமை கொண்டவனாயும் மன்னர்களால் வழங்கப்படும் பாதபீடம் உடையவனாயும் திகழ்ந்த விஜயாலயன் பிறந்தான் என்று வர்ணிக்கும் அந்த செப்பேடு அழகான மாளிகைகளுடைய தஞ்சாவூரியை விஜயாலய சோழன் வென்றான் என்கிறது